வித்தியாசமான ஒரு சமையல் செய்ய போகிறோம். அது என்னென்னா, கருப்பு உருட்டு உளுந்து, அதாவது தோல் எடுக்காத கருப்பு உளுந்தில் ஒரு டிஷ், ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு சாப்பிட போகிறோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ஃபுல்லாக புரதம் நிறைந்த ஒரு உணவு. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பாருங்கள். கருப்பு உருட்டுளுந்து 1 கப், வெல்லம் தேவையான அளவு, தேங்காய் துருவல் தேவையான அளவு. இந்த உளுந்து லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாங்க. லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணிட்டு எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/3 டம்ளர் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுவோம். 1/3 டம்ளர் தண்ணி எடுத்து இதில் லைட்டாக 1 நிமிஷம் தான் சூடு பண்ணணும். சூடு பண்ணதுக்கப்புறம் 3 கப் தண்ணி இதில் ஊற்றிடுவோம். இது ஒரு 7-8 விசில் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை முதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் முதல் ஊற வச்சுருந்தீங்கன்னா 3-4 விசில் வந்தால் போதும். இது வெறும் நேந்திரம் பழம். நேந்திரம் பழத்தை நீராவியில் வேக வச்சு சாப்பிட போகிறோம். இது பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் நேந்திரம் பழம். இந்த 2 நேந்திரம் பழத்தை எடுத்துக்கிறேன். அதை இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு மூடிடுவோம். இது இட்லி வேகிற மாதிரி நீராவியில் வேக வச்சு எடுத்துடும். எவ்வளோ நல்லா வெந்துச்சு. இது ஒன்று எடுத்து அமுத்தி பார்த்தா தெரியும், சூப்பராக வெந்திருக்கு. எடுத்து போட்டு இப்படி நல்லா தட்டி நல்லா மசிச்சு விடணும். கொஞ்சம் ஒரு செமி பேஸ்ட், ஒரு பாதி பேஸ்ட் மாதிரி இப்போ நல்லா மசிச்சாச்சு. சுவைக்கேற்ப வெல்லம், தேவையான அளவு தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடும். கருப்பு உருட்டு உளுந்தில் ஒரு சுவையான உணவு. பாருங்கள், பழம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கும். நல்லா வெந்துருச்சு. நேந்திரம் பழம் உளுந்து ஒரு அருமையான டிஷ்ஷு. இந்த நேரந்தரம் பழத்தை கத்தியில் இப்படி கட் பண்ணிடும். கத்தியில் கட் பண்ணி இதில் நடுவில் கொஞ்சம் நெய் ஊற்றி சின்னதாக வெட்டி நேந்திரம் பழம் உளுந்து சேர்த்து சாப்பிட்டான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.